அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதி ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஹர்ஷினி அப்படிங்கிறவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய திருமணம் எப்படி எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து அச்சய இலக்கண பத்ததியில் வந்து ஒரு அவருடைய ஜென்ம லக்கணம் வந்து மிதுனம், ஏஎல்பி லக்கணம் சிம்மம். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா திருமணத்தை பற்றி. ஓகே, நல்லது. அப்போ இந்த லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் வந்து அட்டமத்தில், எங்கள் மீனத்தில். அப்போ நம்ம சிம்ம லக்னம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ, இந்த கடந்த 7 வருடங்களாக இந்த லக்னாதிபதி எட்டில் போகும்போது என்னுடைய செயல், என்னுடைய உடல் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கலை, எனக்கு பிடிச்ச மாதிரி. அது மன பயமாக இருக்கலாம், இல்லை மன அழுத்தமாக இருக்கலாம், இல்லை வந்து உடலில் வரக்கூடிய நோய்களாக இருக்கலாம். எப்பயுமே வந்து இந்த சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீடு யார் அப்படின்னா சனி பகவான். அவர் 6ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் ஆகக்கூடியதால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நோய் வந்து எப்படின்னா இவர்களை வந்து இவர் தெரியாமலே இவர் வந்து ஒட்டிக்கும். மேல்வழியாக இருக்கலாம், என்னால் முடியுமா, என்னால் வந்து என்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்த முடியுமா, இப்படி 1000 கேள்விகள் ஒரு ஜாதகருக்கு தோன்றும். இந்த ஜாதகிக்கும் அப்படி தான், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கள், இவர் வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்த யோகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் உள்ளுக்குள்ளே நிறைய கணக்குகள். எனக்கு பொருளாதாரம், என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடைய அடுத்த அஸ்திவாரம், என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஒரு விஷயத்தை படைக்கணும், நான் வந்து பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும், இப்படி நிறைய காரணங்கள். ஏன் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு, ஏஎல்பி சிம்மத்துக்கு 4 குரு இருக்கக்கூடாது. குரு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, கனவு கற்பனைகள் மூலமாக இந்த ஜாதகர் வந்து ஒரு கஷ்டத்தை பட வேண்டும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் காலதாமதமாகும். இப்போ 27 வயசாகுது. இப்போ லக்னம் சிம்ம லக்னம், நட்சத்திர சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில் போகுது, சுக்கிரன் 7 இருக்குது, அங்கே சனியோட சேர்க்கையாக இருக்குது, 6ஆம் அதிபதி 7 இருக்குது, சேர்ந்துருக்கு. அதை விட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. மனசுக்கு வந்து எப்பயுமே குரு 4 இருக்கக்கூடாது. குரு 4 இருந்தாலும் எப்படியாவது ஒரு தடை வந்துடும். என் பொண்ணுக்கு நான் இப்படி பார்க்கணும், என் பொண்ணுக்கு இப்படி பார்க்கணும், என் பொண்ணுக்கு இப்படி இருப்பாங்க, இப்படி வந்து ஒரு தாய் மூலமாகவே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதேமாரி தகப்பன் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். 4க்கும் 9 கூடியவன் சிம்ம லக்னத்திற்கு 4 9 கூடிய செவ்வாய், 12 நீசம் விட்டுருக்கிறது. அப்போ இந்த ஜாதகருக்கு தாய் தந்தை மூலமாக நான் எதை சொல்லணும், எப்போ சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, அதாவது அது சின்ன, அதாவது ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தைகிட்ட எது அதுக்கு பொருத்தமான வரன்களை தேடும்போது எப்படி தேடணும். எனக்கு அந்த பெண்ணுக்கு வயதாகுது, அந்த வயதுக்குள்ளே திருமணத்தை முடிக்கணும், உடனே பேசணும், உடனே நடக்கணும். அப்போ ஏதோ ஒரு ஜாதகரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்னா அதை உணரணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும், எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம். எப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், உடனே தள்ளி போட்டுறது. என்ன இவர் இந்த அப்பா அம்மாவுடைய ஒரு அதீதமான ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இந்த அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த ஜாதகரை போட்டு இப்போ பண்ணி தான் ஆகணும், இப்போ உடனே இந்த இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணு, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடக்கும், இப்படி ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறதால இந்த ஜாதகருக்கு ஒரு காலதாமதமான திருமணம் தான் நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கடன் வம்பு வழக்கு மூலமாக இந்த ஜாதகருக்கு திருமணம் வந்து பொருத்தம் இல்லாத, இல்லை காலம் கடந்த ஒரு திருமண வாழ்க்கை. இப்போ வயது 27, இப்போ ஒரு 3-4 வருஷமாக பார்த்தாச்சு அப்படிங்கிறாங்க. இருமலுக்கு வந்து இந்த பூர்வ நட்சத்திரம் 4ஆம் மாதம், 2022 6ஆம் மாதம், 2022 நவம்பர் மாதம் வருது. அதுக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு ஒரு யோகம் உண்டு. இந்த அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னா 2022 நவம்பருக்கு பிறகு தான் வருது. நல்லாயிருக்கு இவருக்கு, இந்த ஜாதகிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இவங்க என்னென்னா பண சேர்க்கைக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் அவங்களுக்கு வந்து பேர் புகழ், பணம் தான் என் வாழ்க்கையை வந்து திருமணம் பண்ணுது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு மனசுக்குள்ள ஒரு குறிக்கோளோடு பயணிக்கக்கூடிய நபர்கள் அந்த காலதாமதமான திருமண வாழ்க்கை வந்து ஒரு வாய்ப்பு அமைது. கண்டிப்பாக வந்து ஒரு கவனமாக இருக்கணும். அதேமாரி இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 வந்து
எப்பயுமே குடும்பாதிபதி புதன் வந்து பலம் பண்ணணும். அந்த குடும்பாதிபதி யார் அப்படின்னா புதன். ரெண்டு புதன் ஒன்று கூட இன்னொன்று சேர்ந்து இருக்க போது திரிய திருமணம், அதேமாரி பார்த்திங்கன்னா இரண்டு தார திருமணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நல்லபடியாக பார்த்து பண்ணணும் அந்த ஜாதகம் இருக்குது. அதேமாரி 12 சந்திரன் செவ்வாயோட சேர்க்கை. எப்பயுமே சந்திரன் செவ்வாயினாலே ஒரு புடிவாதம் உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யும். எப்படி அவங்க வந்து பிடிச்சதை அவங்க சாதிக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் தன்னுடைய 8 பார்வை வந்து கும்பத்தை பார்த்துறாரா, அப்போ கொஞ்சம் போராட்டம் தான். அவங்க பிடிச்சதான் கொண்டு வந்து நிற்கணும். எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள இருக்கணும், எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு கற்பனைகளோடு வாழக்கூடிய ஒரு ஜாதகி. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை. இப்போ வரக்கூடிய 2022 நம்பர் பெரு ஒரு காலம் வருது, உங்கள் வாழ்க்கையில் மிக சந்தோஷமான ஒரு வாய்ப்பு வருது, பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தான், அதாவது ஒரு 10 வருடத்திற்கு ஒரு 3 முறை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துவதற்கான ஒரு வாகனம் வருது. வாகனம் என்பது என்னென்னா நம்ம வாழ்க்கை பயணத்தோடு கூட பயணிக்கக்கூடிய ஒரு நபர். கடவுள் எப்படி அனுப்புவார்னா, ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அந்த வாய்ப்பை கொடுப்பார் நமக்கு. நான் இந்த வாய்ப்பை விட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் 3 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த வாய்ப்பு வரும். சில பேர் 2 வருஷத்தில் வரும், சில பேர் 1 வருஷத்தில் வரும். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை புரிந்து கொண்டு, ஏன்னா இந்த ஜாதகருக்கு பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, இவரோட வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட நிகழ்வு இவருக்கு முக்கியம், அடுத்த கட்ட ஒரு நிகழ்வுக்கு போகணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ரைட், சந்தோஷம் கண்டிப்பாக வந்து இவருடைய திருமண வாழ்க்கை கூடிய விரைவில் வந்து அமையணும். 2022 நவம்பர் மாதத்துக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அமையணும். இந்த சந்திரன் செவ்வாய் குழப்பத்தை கொடுக்கும், நிறைய நேரம் தியானம் பண்ணுங்கள். அகிலாண்டேஸ்வரி அந்த கோவில் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்துச்சு, இல்லைன்னா திருச்சிக்கு ஒரு தடவை வந்து சாமி கும்பிடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ரொம்ப நேரம் தியானம் இருக்குங்க. அழகாக வந்து ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு 15 நிமிடம் பொறுமையாக இருந்து கண்ணை மூடி தன்னுடைய நிகழ்வு சரியாக தவறான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பேசுங்க. எடுத்த உடனே வேண்டாம்னு சொல்லிட வேண்டாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னா, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு நிகழ்வு சந்தோஷம் அப்படின்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அந்த, ஏன்னா அதுதான் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக நினைப்பாங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் இன்றைக்கி திருமண பொருத்தம் பார்க்குறோம்லே, இன்றைக்கி 100 ஜாதகம் பார்க்கும்போது 60 ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தத்து தான் வருது. என்னுடைய பையன் எப்படி இருப்பான், என்னுடைய பெண் எப்படி இருப்பா, என்னுடைய மகள் எப்படி இருப்பா, என்னுடைய மருமகள் எப்படி இருப்பா. அப்போ திருமண உறவுகள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து அப்பா அம்மா வந்து அதீதமான முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இந்த ஜாதகத்துக்கு, திருமண பொருத்தத்துக்கு தான். கண்டிப்பாக வந்து திருமணம் வந்து ஒரு 1000 காலத்து பெயர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து 2022 நவம்பரில் வருது. ஒரு வாழ்க்கையில் நல்லது ஒரு வாய்ப்பு வரணும். எல்லாமல்ல இறைவன் முருகனோட அருளால் உங்கள் கூடிய விரைவில் திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.